ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு படிகல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் வயது வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தினரமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இருந்து பாருங்க இப்போ நியூவாக வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் வந்து பாருங்கள் கிரேட் டூ கேட்டகிரியில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்ஸ்டீன் அக்டோபர்லேருந்து எயிட்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னா ஸோ ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபோர்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு காலை உங்களுக்கு மதியானம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஐம்பத்தி ஒரு வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க லெவல் டுவெண்ட்டி டூ படி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தாறு அதிகபட்சமாக வந்து பாருங்கள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிடபிள் இருந்தால் நாற்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸர்விஸ் மேன்னா ஐம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க இருக்காங்க பாருங்க இதை தவிர நீங்க வந்து பிசி பிசிஎம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்க எல்லாத்துக்கும் வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் பிஎல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது லா வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அந்த பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரேஷருமே வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு லாங்குவேஜ் ஆஃப் பேப்பர் வந்து இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும் சிபிடி மெத்தலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்குமே வந்து பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது அதுக்கான இதுமே வந்து இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்டின்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி போட்டோல இருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்குற மாதிரி பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பிரிலிமரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சென்டர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இதை தவிர உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நியர் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிலிமஸ்க்கு வந்து பார்த்தினா நூறுரூபா வந்து இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோவில் இருந்து எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான டீடெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்க சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து தனியாக சிலபஸ் இருக்குது அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்க்கு வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்